பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சுந்தரிக்கார் நிக்குது? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? உனக்கு பொண்ணு பாக்க ஏன் கிட்ட கேக்குற? நானும் உன் கூட தானே வர. அம்மாக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணி தொலைச்சியா? ஏய், என்னடி நீ அத்தை அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணுவனா? இல்லைன்னாலும் வா, போய் பாப்போம். அம்மா, என்னம்மா சுந்தரி வந்துட்டு போறா? எதுக்கு வந்தா? என்ன சொல்லிட்டு போனா? உன்னை பார்த்து என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. என்ன பார்த்து முறைச்சிட்டு வேகமா போயிட்டா. என்ன ஆச்சுமா? எதுக்கு வந்தாலாம்? அவளுக்கு என்னதான் வேணுமா? ஒன்னும் இல்ல, என் வீட்டு படியேறி வந்து என்னையே மிரட்டிட்டு போறா. காலையில பெஞ்ச பனி விவரம் புரியாம சூரியன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு போகுது. நான் பாத்துக்கிறேன். என்னத்த, நம்ம வீட்டுக்குள்ள வந்தவள சும்மாவ விட்டீங்க? இங்கேயே அவ கதையை சத்தம் இல்லாம முடிச்சிருக்கலாம்ல. ஏய், எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடிக்கிட்டு குறுக்க பூந்து குழப்பம் பண்ணாம இரு, புரியுதா? இத பாரு கண்ணு, நீ எங்கேயாவது வெளியில போகணும்னா என்கிட்ட சொல்லாம போகக்கூடாது. அப்படி முக்கியமா போகணும்னா இதை நிக்கித உன் புருஷன், அதை கூட்டிட்டு போ. ஜாக்கிரதையாயிரு. என்ன வச்சு உங்களை மிரட்டினாலாம்? என்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொன்னாலாம்? நான் சொன்னதை செய்ய சின்ன பொண்ணு. அவ ஒரு பைத்தியக்காரி, எதையாவது பண்ணுவா. என்னம்மா அவளுக்கு பயந்துட்டியா? அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு பயந்துக்கிட்டு என்ன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க சொல்றியா? போமா. கார்த்திகை இந்த வீட்டுக்கு வர வைக்க இவங்க யாரும் விட மாட்டாங்க. அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. சொல்லுமா. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. சரிம்மா. கார்த்திக், எனக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா? உன்னை இவங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் பண்ணதுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லணும்னு தோணும். நீதான் இப்ப நல்லா இருக்கேடா. உன்னை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க ஒரு வழி இருக்கு. இவ்வளவு நேரம் அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னமா யோசிச்ச? கார்த்திக், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் முருக மாப்பிள சொன்னா மறு பேச்சு பேசாம அப்படியே கேப்பாங்க. அதுக்கு முருக மாப்பிள கிட்ட நீ திரும்ப கிடைச்சிட்ட, திருந்தி நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்க, தமிழும் உன் மேல உசுரா இருக்கா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி உன்னை இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அவர் எல்லார்கிட்டயும் பேசி உன்னை இங்க வர வச்சிருவாருடா. உசுரோட வந்துட்டேன்னு முருக மாமா கிட்ட சொன்னா முத வேலைய கொண்டு புதைச்சிட்டு தான் பேசுவாரு. அம்மா சிங்கத்து வாயிலேயே போய் என் தலைய வைக்க திட்டம் போடுறாங்களே. என்னடா என்னாச்சு, பதிலியே காணோம். முருக மாமா கிட்ட சொல்ல போறியா? ஆமாண்டா. அவர் சொன்னா எல்லாரும் கேப்பாங்க. அதோட நீ திரும்பவும் கிடைச்சிட்டேன்னு தெரிஞ்சா உன் அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனையாக விட்டுறாத. ஏண்டா இப்படி சொல்ற?
இதுல என்ன பிரச்சனை வரப்போது? அம்மா பிளீஸ், நீ முருக மாமா கிட்ட எதுவும் சொல்லாத. இப்பதான் நானே நிம்மதியா இருக்கேன், என் பொண்ணு கிடைச்சிட்டாங்கறதுல சந்தோஷமா இருக்கேன். இதுல நீ ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது தப்பா நினைச்சு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிச்சு அதனால என் தமிழ பார்க்க முடியாம போச்சுன்னா அப்புறம் என்னால உயிரோடவே இருக்க முடியாதுமா. இப்போதைக்கு நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. என் பொண்ணு கூட நான் சந்தோஷமா இருக்கணும். திரும்ப என் தமிழ என்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி என்ன கேட்காம எதுவும் பண்ணி வச்சிடாத, அப்புறம் என்னால வாழவே முடியாதுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுரா. முருக மாப்பிளையும் லட்சுமியும் இங்கதான் இருக்காங்க, நீ கிளம்பி வா. என்னமா சொல்ற, முருக மாமா இங்க வந்திருக்காரா? ஆமாண்டா, மாலினிய பாக்க வந்திருக்காங்க. ஐயோ, மாமா இங்க வந்துட்டாரா? நம்ம வெளியில எங்கேயும் பாத்திரமா உஷாரா இருக்கணுமே. ஆமா, என்னை பத்தி நீ மாமா கிட்ட எதுவும் சொல்லாத, தயவு செஞ்சு பேசாம இரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏண்டா சொல்றத கேளுமா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? என்னடா இப்படி கேக்குற, எந்த அம்மாவாவது தன் பிள்ளைய வேண்டாம்னு சொல்வாங்களா? அப்ப நீ சொல்றத கேளுமா, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். சரிப்பா. சரிமா, வச்சிடறேன். சரி. நல்ல வேளை அம்மா நம்ம கிட்ட முதல்ல பேசிட்டாங்க, இல்லைன்னா மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் நேரா வந்து வெட்டி வீசிட்டு தான் மறு வேலை பார்த்துருப்பாரு. எப்பா தப்பிச்சோண்டா சாமி, ஒரு நிமிஷத்துல கலம் கடிச்சிட்டாங்க. லட்சுமி, என்ன தாது சின்ன புள்ள மாட்டுக்கு அடம் பிடிச்சுக்கிட்டு ஊர்ல அம்பிட்டு வேலை கிடக்கு, கிளம்பு. என்னத்த சொல்லிக்கிட்டே இருக்க, பேசாம இருக்க, கிளம்புத்தா. இல்ல மாமா, நான் வரல. இதேதான் ராத்திரிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஏத்தா அங்க எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு, அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது கிளிப்புள்ள மாட்டுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னத்தா நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்னால என் பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு வர முடியாது. இது தனியாவா? இங்க இம்பிட்டு பேர் இருக்கும் போது மாலி எப்படியாத்தா தனியா இருப்பா? ஏத்தா அவங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுற?